கோளறு பதிப்பகம் பற்றி விளக்கம் சொல்லும் நம் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப எந்த நாட்டுக்காரன் படித்தா சரி, அது வரப்பிரசாதம். அது இப்போ ஒரு பாட்டில் வந்திருக்கு, நம்ம நம்ம இதில் வந்திருக்கு. சீர்காடி கோவிந்தராஜன் பாடியிருக்கார், கந்தர் அலங்காரம், திருமந்திரம், தெய்வமணிமாலை, கோளறு பதிகம், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஜானிகள் அவர் சொன்ன விஷயம் இல்லை. திருஞான சம்பந்தரே பாடியிருக்கார் கோளறு பதிகம், திருஞான சம்பந்தரே பாடியிருக்கார் மற்ற பாடல்கள்லாம், இடர்கடுக்கு பதிகமும் அவர் தான் பாடியிருக்கார். ஆக தெய்வமணி பாளையமாக தெய்வமணி மலையப்படும் போது ராமலிங்கசாமி உள்ள போந்தார். ஒவ்வொரு திருமலர் திருமந்தனம் பாடியிருக்கார் சீர்காடி கோவிந்தராஜன். அவர் மனிதன் அல்ல, சீர்காடி கோவிந்தராஜன் அவர்கள் தெய்வீகமாக பிறவியவர். அவருக்கு ஆசன் அருள் செய்ததால் பாடியிருக்கிறார். அந்த பாடல் அந்த வீடியோ கேசட் கிடைத்தால் உங்களுக்கு வரப்பிரசாதமாகும். இந்த கூட்டத்தில் ஆணையர் கூட்டத்துக்கு திருவடி கேட்டுக்கிறேன், திருவடியை பணிந்து கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி பாடலை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அது பெரிய வருங்காலத்தை வரப்போகுது. சீர்காழி கோவிந்தராஜ் அவர்கள் திருமந்திரம், தெய்வமணி மாலை, குடறு பதிகம், இடர்கடு பதிகம் மாதிரி பாடலாம் பாடியிருக்கார், திருமந்தம் பாடியிருக்கார். அந்த பாடல் வருங்காலத்தில் இப்போ சொல்கிறேன், அகில உலகத்திலும் ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் எல்லா நாட்டு மக்களும் காலையில் எழுந்தவுன்னா கேட்க தான் போகிறாங்க. இப்போ சொல்கிறது சத்திய வாக்கு. ஐரோப்பாவுடைய பிரிட்டன், அமெரிக்கா, பிரெஞ்சு வல்லரசு, ஆசியாவில் வந்து சீனா, ரஷ்யா. ஆக எல்லா நாட்டு மக்களும் காலை எந்திரிச்ச உடனே அந்த பாடலை கேட்டு வெளியே போகிற மாதிரி சூழ்நிலை வரப்போகுது. வரும் வரும் வந்து வர வரதான் போது வந்தே விட்டதுன்ட்டான். நான் சட்ட கூட்ட பேச ஆசான் ஜாட பண்ணி வருகிறான்னு சொன்னேன். வந்து வந்துட்டார், வந்துட்டுருக்காரு. இப்போ நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் மனித சக்தியால் அசைக்க முடியாது. எங்கே பார்த்தாலும் அராஜகம் நடக்கும். இதை தமுதுபுரம் தலைவன் முருகப்பெருமானே வந்து வந்து இந்த உலகாங்கோர்கள் சார்பாக இருந்து உலக மக்கள் நன்மை கட்டப் போகிறார் என்பது சொல்லி. ஆக இந்த சங்கத்தில் எல்லா மக்களும் பல ஜென்மங்கள்லேருந்து பாடுபட்டு வந்திருக்காங்க. ஆகவே வித்தியாசம் இல்லை. எல்லாத்தையும் என்னுடைய சகோதரன் நினைக்கிறத தவிர வித்தியாசமாக்க மாட்டேன். ஆசி ஒரு லட்சம் பேர் இந்த காலத்தில் ஞானிகள் வரப்போம் தெரிய இருக்கும். புதிய நண்பர்கள் முதல் இடம் நாங்கள் சொல்லுவோம். என்ன செய்யறேன்னு கேட்டேன். புதிய நண்பரை வேற ஒன்றும் செய்ய இதர் மடிச்சிட்டு அடியனுக்கு மரணமில்லா பேர் வரணும். அடியை நகம் புறம் வந்து எனக்கு உடத்தை வரணும். இது சொல்லிட்டு வா. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு குடும்ப செய்யி, குடும்பத்தெரு கொண்டிட்டு எனக்கு என்ன தான் செய்யும் எல்லாம் செய்யும். அவர் ஒரு வார்த்தை அடியின் சைவத்தை ஏற்படுத்தணும், அடியின் ஜென்மத்தை கிடைச்சிருக்கணும், கை செய்தே இருக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் இருக்காது. கேட்குறவன் அடியை செல்வத்தை குடிச்சிருக்கப்பா, ஆனால் கொடுக்க மனசு வழியாமல் செஞ்சுக்கல பாவி. நான் நீ பாவி இல்லை, நான் பாவி. எனக்கு கொடுக்க மனசு செல்வத்தை அள்ளி கொடுத்தேன், கொடுக்க மனசு இல்லாமல் இருக்குன்னா மன்னடைங்க சொல்லிருக்கான். இன் சொல்லாமல் வீச்சு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.